விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா வணக்கம் இலங்கையின் பாட்சோறு சர்வதேசத்தின் பாராட்டை பெற்றிருக்கிறது இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த சாவிந்திரி பிரேரா என்பவர் சமையல் போட்டியான மாஸ்டர் செஃப் அவுஸ்திரேலியாவில் இலங்கையின் பாரம்பரிய உணவான பாட்சோரை சமைத்து பாராட்டு பெற்றிருக்கிறார் இலங்கையின் பாரம்பரிய காலை உணவான பாட்சோற்றின் விளக்கம் மற்றும் அதன் சுவைக்காக அவர் நடுவர்களால் பாராட்டப்பட்டிருக்கிறார் இதேவேளை நடுவர்களில் ஒருவர் பாட்சோற்றை ஒரு ஓவியம் போன்றது என்று கூறியிருக்கிறாா் ஜவ் என்று அன்புடன் அழைக்கப்படும் சாவிந்திரி பெரிரா பாட்சோறு மற்றும் இலங்கை கருப்பட்டி சேர்க்கப்பட்ட தேங்காய் திருவல் ஆகியவற்றை சமைத்திருக்கிறார் அவரது உணவை ஒரு கொண்டாட்டத்திற்கு ஒப்பிட்ட நடுவர்கள் சிறப்பான முறையில் பாட்சோரை வழங்கியதற்காக அவரை பாராட்டியிருக்கிறார்கள் விவாகரத்து தொடர்பான வழக்கில் கையூட்டல் பெற்ற நீதிபதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் விவாகரத்து தொடர்பான வழக்கு ஒன்றுக்காக ஐயாயிரம் ரூபாய் கையூட்டல் பெற்ற புத்தளம் காதி நீதிமன்றத்தின் நீதிபதி கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறாா் பெண் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த நீதிபதி கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சந்தேகநபர் புத்தளம் நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி வரை விளக்கமிரலில் வைக்கப்பட்டிருக்கிறார் புலனறுவை மின்னேரியா பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது புலனறுவை மின்னேரியா பகுதியில் மீனவர் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது மின்னேறியா நீர்த்தேக்கத்தில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த மீனவர் ஒருவர் ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் குறித்த நபரை கொலை செய்ததாக கூறப்படும் நபரின் வீடு மற்றும் சொத்துக்களுக்கு பிரதேச மக்கள் சேதம் விளைவித்ததை அடுத்து அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து காவல்துறையினர் அத்தலையீட்டு நிலமிய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதோடு சந்தேக நபர்களின் பிள்ளைகளையும் மின்னேரிய காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் நேற்று பிற்பகல் மின்னேரியா நீர்த்தேக்கத்தின் கரையோரத்தில் வைத்து தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இவைதான் நாங்கள் எடுத்து சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதி மகர்ந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக விளத்தங்களை பின்தொடருங்கள் வணக்கம்